ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தக்காளி செடி எப்படி நடதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தக்காளிப்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. தக்காளி சமைக்கும் போது எப்பயுமே அந்த நடுவில் இருக்கிற தண்டை வெட்டிட்டு சமைங்க. அப்போ தான் அந்த மாதிரி கல்லடப்பு நோய்கள்லாம் வராது. நம்ம தக்காளி செடி எப்படி நடதுன்னு பார்க்கலாம். முதல் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அழுகுனா இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் மண்ணெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், டப்பாவில் எப்படின்றதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் டப்பாவே நான் ஓகே செஞ்சு பண்ணி காமிக்கிறேன். இந்த டப்பாவில் கால் அளவுக்கு மண் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாதிக்கு பாதி மண் எடுத்தாலும் ரொம்ப மண் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நட்டுட்டு மண பொறிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பரப்பர ரொம்ப இறுகிடும். அடியில் இருக்கிறதுனால முளைச்சிட்டு வர்றதுக்கு எளிமையாக இருக்கணும். அப்படி எளிமையாக இல்லைன்னா இறுகி அது வந்து அந்த முளைச்சது வந்து ரொம்ப அழுகிருங்க. அதனால் என்ன செய்யறீங்கன்னா, அந்த தக்காளி பழத்தை நட்டுட்டு தூவி விடுங்க. மண்ணை தேவைப்படுற அளவுக்கு அந்த விதை மூடுற அளவுக்கு தூவி விட்டுட்டு ஒரு 8 நாளில் முளைச்சிருங்க. 1 மாதம் வரைக்கும் தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி அப்படி தெளிக்காமல் எப்பயும் போல் ஊற்றுனீங்கன்னா செடிக்கு வந்து அவ்வளோ தாக்கு பிடிக்காதுங்க. எப்பயுமே பிஞ்சு செடிக்கு வந்து தண்ணி அப்படி ஊற்றாதீங்க, தெளித்து மட்டுமே விடுங்க. அதனால் என்ன செய்றீங்கன்னா, 1 மாதம் வரைக்கும் அது பிஞ்சு செடியாக இருக்கலாம், இல்லை ஒரு 29 அந்த மாதிரி கூட இருக்கலாங்க. அதனால் மண்ணை எப்பயுமே தண்ணி வந்து சின்ன சின்ன தெளிச்சு விடுங்க. ஒரு 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு வேணா எப்பயும் போல் ஊற்றுங்க. செடி சூப்பராக வளருங்க. தக்காளி செடியோட பூ வந்து மஞ்சள் கலரில் பூக்கும். அது வந்து ஒரு கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜ் ஆனக்கப்புறம் உரங்கள் நல்லா போடுங்க. உரங்கள் வந்து ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேர் படுற மாதிரி அந்த இடத்துல போடுங்க. வேர் படுற மாதிரி அந்த இடத்துல போட்டக்கப்புறம் என்ன செய்யறீங்கன்னா, தண்ணி அதாவது வேர் பக்கத்தில் போட்ட இடத்துலையே அதே இடத்துலையே தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினாலே அப்போ அதோடய எஷன்ஸ் வந்து வேருக்குள்ளே இறங்கி வேருக்கு சத்து கொடுத்து அந்த செடியை நல்லா வலிமையாக வாழுங்க. அப்புறமேலே இந்த உங்கள் செடி அதாவது அழுகிடுச்சுன்னா, ஆணி இருக்குல்ல ஆணி, இரும்பாணி, அந்த இரும்பாணியை தண்ணியில் ஊற போட்டு கொண்டாந்து கழிச்சு அந்த ஆணி இருத்துட்டு தண்ணியை மட்டும் வேறு படுற இடத்துல செடிக்கு தண்ணி ஊற்றுனி, அந்த தண்ணியவே ஒரு வாரத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அழுகி போன செடியை திரும்பி நல்லா வாடாமல் அழகாக வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய், டாடா.